வணக்கம். நம்ம ஷாப்பிங் வெப்சைட்டுடைய நம்முடைய அட்மின் பேனலில் நாம் இப்போ இருக்கிறோம். இதில் வந்து நமக்கு வரக்கூடிய ஆர்டரை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம டேஷ்போர்டில் நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போது நமக்கு போஸ்ட் போடுறது, மீடியா இதெல்லாம் காட்டுது இல்லையா. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா WooCommerce அப்படின்னு ஒரு மெனு இருக்கு பாருங்க. WooCommerce இந்த மெனுவில் நமக்கு வந்திருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம டெய்லி செக் அவுட் பண்ணிக்கலாம். WooCommerce ஆர்டர்ஸில் மூணு ஆர்டர் நமக்கு காட்டுது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இது வந்து மூணு நம்பருக்கு பாருங்க, அந்த ஆர்டர்ஸை கிளிக் பண்ணுறேன். இப்போ தான் அந்த ஆர்டரை நம்ம காட்டுது பார்த்தீங்கன்னா. இப்போ நான் ஜஸ்ட் நவ் ஒரு ஆர்டர் நான் பிளேஸ்மெண்ட் பண்ணி பார்த்தேன், அது வந்து தொடர்ந்து வந்துருக்கு பாருங்க. பிரபாகரனுக்கு ப்ராசஸிங்கில் இருக்குது, அதாவது ப்ராசஸிங்கில் இருக்குன்னா இப்போ நம்ம வந்து இதை பார்த்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அந்த பொருள் என்னன்னு பார்த்து நம்ம அதை அவங்களுக்கு அனுப்பி வைக்கணும். அவங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸும் நமக்கு இங்கே கிடைக்கும். என்னுடைய லேட்டஸ்ட் ஆர்டரை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இது என்னுடைய ஆர்டர் டீட்டெயில் வந்துருச்சு பாருங்கள். பிரபாகரன் கே நேசம் மீடியா கம்பெனிலேருந்து பண்ணியிருக்காரு. அவருடைய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராடக்ட் ஐட்டம் கேட்டிருக்காருன்னா ஓப்போ A5 2020 மொபைல் கேட்டிருக்காங்க. விலை வந்து 12,990 ரூபா. ஓகேவா, அதை நம்ம வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் சேர்த்து 13,700 ரூபாய்க்கு நம்ம அவங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இது அவங்கள நம்ம எப்படி காண்டாக்ட் பண்ணுமோ நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அவங்க கொடுத்துருக்குற மெயிலுக்கு வந்துட்டு நம்ம சைட்லேருந்து மெயில் வந்து கன்ஃபர்மேஷன் மெயில், உங்களுடைய ஆர்டர் எங்களுக்கு கிடச்சிருச்சுங்கிற மெயில் வந்து அவங்களுக்கு போயிருக்கும். அதேமாதிரி ஆர்டர் பண்ணும்போதே அவங்க வெப்சைட்டுக்குள்ளேயும் அதை பார்த்துருப்பாங்க. ஓகேவா, அவ்வளோதான். இந்த பேஸில் வந்து நம்ம அவங்களுடைய ஆர்டர்ஸை பார்த்துக்கலாம், பார்த்து அவங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். ஓகேவா, இன்னொரு தடவை சொல்கிறேன், நம்ம அட்மின் பேனலில் WooCommerce போகிறோம், ஆர்டர்ஸை கிளிக் பண்ணுறோம், ஆர்டர்ஸ் காட்டுது, அதில் நேமை கிளிக் பண்ணால் இந்த பேஜ் நமக்கு வந்துருக்கு. அதுமாரி நமக்கு எத்தனை ஆர்டர் இருக்கோ ஒரு ஒரு ஆர்டராக நம்ம செக் அவுட் பண்ணி அவங்களுக்கு தேவையான இதை நம்ம அனுப்பிடலாம். அனுப்பி முடிச்சுட்டு நம்ம அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம்.